அரியலூர் மாவட்டத்தில் தைவான் கொய்யா சாகுபடியில் நாளொன்றுக்கு 4000 ரூபாய் வரை வருமானம் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறைந்த பரப்பளவில் அடர் நடவு முறையில் சாகுபடி செய்வதால் அதிக மகசூல் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய சத்தான விலை மலிவான பழங்களில் முக்கியமானது கொய்யா பழம். அனைத்து பருவ காலங்களிலும் கிடைக்கக்கூடிய பழமாகவும் கொய்யா பழம் உள்ளது. அரியலூர் மாவட்டம் வண்ணப்புத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் சாத்தமங்கலம் என்ற இடத்தில் தனக்கு உள்ள 70 சென்ட் இடத்தில் 650 தைவான் பிங்க் ரக கொய்யா கன்றுகளை சாகுபடி செய்துள்ளார். இந்த கொய்யா செடிகள் தற்போது அறுவடைக்கு வந்துள்ளன. இயற்கை உரங்கள் கவாத்து பணிகளை முறையாக மேற்கொண்டால் ஆண்டு முழுவதும் காய்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். தற்போது நாள் ஒன்றுக்கு சுமார் 100 கிலோ எடை வரை அறுவடை செய்யப்பட்டு நேரடியாகவும் அரியலூர் மற்றும் தஞ்சாவூரில் உள்ள சில பழக்கடைகளுக்கும் அனுப்பி வருகிறார். 90% இயற்கை உரங்களை கொண்டே இந்த கொய்யா சாகுபடி நடைபெறுகிறது. அடர் முறையில் குறைந்த இடத்தில் அதிகப்படியான செடிகள் உள்ளதால் களைகள் தொல்லை இல்லை. மேலும் காய்ப்பும் அதிகமாக உள்ளதால் அதிக அளவில் வருமானம் கிடைப்பதாக விவசாயி சீனிவாசன் கூறுகிறார். இதில் வந்து தைவான் பிங்கு வச்சுருக்கிறேன், அது இல்லாமல் அர்கா கிரீன் வச்சுருக்கிறேன், அது இல்லாமல் லக்னோ L49 அதுவும் வச்சுருக்கிறேன். இப்போ நான் அந்த செடி வச்சு ஒரு வருடம் ஆகிவிட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசன் நான் இப்போ அறுத்துட்டேன். மகசூல் வந்து நல்லா இருக்குது. கவாத்து முறையில் தான் வந்து இதை நாங்கள் இப்போ கட் பண்ணி விளைவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து சிறுவர்லேருந்து முதியோர் வரலும் இந்த தைவான் பிங்கை சாப்பிட்லாம். மாற்றி யோசித்து மாற்று பயிர்களுக்கு பண்ணாங்கன்னா அந்த வருமானம் வரக்கூடிய இன்றைக்கெல்லாம் வந்து இந்த கொய்யா வெளிநாடுகள்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இன்றைக்கி மத்திய மாநில அரசுங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆலோசனைலாம் அக்ரிகல்ச்சர்லாம் ஆலோசனை வழங்குறாங்க. அவங்களுடைய நம்ம செடிகளுக்கு ஏதாவது நோய் தாக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கூட நம்ம ஆலோசனை பெறப்பட்டு நம்ம அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். பொதிகை செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.